ശ്രീമാങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി അസദ്ഗുരു പരമ്പരായേ നമ இந்த மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல முதல் அதிகரணம் அதுல ஆறு ஸ்லோகங்கள்னால அந்த அந்த அதிகரணத்தை அவதாரிகை பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பஞ்சாக நித்யா நிரூபணம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு ஆறு ஸ்லோகத்தினாலும் சுவாமி அனுகிரகிச்சுட்டாரு அது தெரிச்சு முடிச்சோம் இப்போ அதனுடைய சூத்திரார்த்தங்கள் இப்ப பார்க்கலாம் ஏழு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு ஒவ்வொன்றுமே பூர்வபக்ஷம் சேர்ந்து வரும் பூர்வபக்ஷம் இல்லாம சித்தாந்த சூத்திரமா வரும் ஆனா சில சில சூத்திரங்கள்ல பூர்வபக்ஷத்தையும் சொல்லி அதுக்கு சித்தாந்தத்தையும் சாய்த்தார் சில சூத்திரங்கள்ல அது மாதிரி கிடையாது என்ன விடுவார் அப்படின்னாக்கா நேர சித்தாந்தமாகவே சொல்லிவிடுவார் இந்த ஏழு சூத்திரங்கள்ல முதல் மூணு சூத்திரம் கடைசி சூத்திரம் இந்த நாலு சூத்திரங்கள்லையும் சித்தாந்தம் ஒன்றியே சொல்லப்படும் நடுவில் இருக்கிற மூணு சூத்திரங்கள்ல பூர்வபக்ஷத்தை அனுவாதம் பண்ணி அவ என்ன சொல்றாளோ சொல்லி அது தப்பு அது சரியன்னு இதே சரி அப்படின்னு சமாதானம் சேர்த்தார் இப்படி ஏழு சூத்திரங்களுடைய கதி வருது இவன் முதல் சூத்திரம் ததந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்த பிரஸ்ன நிரூபணாபியாம் என்று ததந்தர பிரதிபத்தம் தத் அப்படின்றதுனால போன அதிகரணத்துல சம்யாமூர்த்தி கிருத்த அதிகரணத்துல சம்யா மூர்த்தி ரெண்டு சொல்லப்பட்டது அதாவது சம்யானா நாமா மூர்த்தின்னாக்கா தேகம் ரூபம் உடம்பு அது அதுல தத் அப்படிங்கிறதுனால இங்க இந்த உடம்பானது கிரகிக்கப்படுறது அந்த உடம்ப எடுத்து பிடிச்சிக்க சுதந்திரா அந்த உடம்ப கிரகிக்கச்ச அப்படின்னு அர்த்தம் அந்த உடம்ப கிரகிக்கச்ச ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு கிரகிக்கச்ச அப்படின்னு அர்த்தம் அதாவது என் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கிளம்புறானோ இல்லையோ அந்த சமயத்துல இன்னொரு தேகத்தை எடுத்துக்கிறானா இல்லையா அவன் வந்து அங்க போய் எடுக்கணும் எங்க இந்திரலோகத்துக்கு போய் சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கேயும் உடம்ப எடுத்துக்கணும் அதன் நடுவுல ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு அந்த சொர்க்கலோகத்துல போய் அதுக்கேத்த மாதிரி உடம்ப எடுத்துக்கணும் நடுவுல இருக்கிற காலத்துல இவனுக்கு தேகம் உண்டா இல்லையா இல்லை பூர்வபக்ஷி இருக்கு சித்தாந்தம் அது சொல்ற ஆமா தத்துனாக்க போன சூத்திரத்துல உடம்ப தானே கிரகிக்கிற ஏன் அது என் பேரையும் கிரியம் சம்யா நாமா பேரையும் கிரகிக்கலாமே இது ஒன்றிய ஒன்றி எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா ததந்தராப்னு தயோன்னு சொல்லிட்டு போனானே தத் சப்தத்துக்கு அதை விட்டுட்டு தது அப்படின்னு சொல்லி அது அதாவது அந்த முன்னாடி இருக்கிற சூத்திரத்தில் இருக்கிற உடம்பு ஒன்றியும் ஏன் கிரகிக்கணும் அப்படின்னா இந்த இங்கேருந்து போறானோ இல்லையோ போகச்ச இந்த லோகத்துல இருக்குதான் நமக்கு மனுஷன் பேரு தெரியக்கு ஸ்தாவரம் தேவதெல்லாம் பேரு ஆனால் அங்க போனாக்கா தேவ உடம்பு கிடையாது தேவதை நம்ம மாறல சொர்க்கலோகத்துல சுக அனுபவம் அதுக்கோ தான் போறோம் அதனால தனியா நாமா வேண்டாம் உடம்பு இருந்தாலே போதும் அதனால போன சூத்திரத்துல சொல்லப்பட்ட உடம்பு மாத்திரம் கிரகிக்கப்படுறது ரூபம் சந்தியாமூர்த்தி அப்படின்னு இருக்கு மூர்த்தின்னா ரூபம் அது உடம்புன்னு அர்த்தம் அதனாலதான் சொல்ற பாருங்க மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு மூர்த்தின்னா உடம்பு உடம்புடைய அளவு சிறுசா இருக்கு அப்படின்னு தேசிகனை பத்தி சொல்லுவாரு சுவாமி தேசிகனை பார்த்து ஒருத்தர் சொன்னேரம் ஆகாரோ ஹர்ஸ்வா கீர்த்திஸ்து மகதி அப்படின்னு சொன்னாராம் தேசிகன் வந்து திருமையை எப்படி இருந்ததுனாக்கா ரொம்ப ஹைட் இல்லையா திட்டமான இதுவான் அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஆகாரோ ஹர்ஸ்வா கீர்த்திஸ்து மகதி அப்படின்னு சொன்னாலும் நீ வந்து உங்க ரூபம் சிறுசா இருந்தாலும் உங்க கீர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொன்னானா அதுக்கு தேசியம் கேட்டானா அகாரோ ஹரஸ்வா ஆகாரோன ஹரஸ்வா அப்படின்னு அங்கேயே கொடுத்த கவி தார்க்கிக சிம்மம் அகாரம் தானே இன்னைக்கு ஹர்ஸ்வமா இருக்கும் ஆகாரம் ஹர்ஸ்வமா இருக்கு அது தீர்க்கமா தானே இருக்கும் அதை எப்படி நீ சொன்னேன் அப்படின்னு
அவனுடைய அபிப்பிராயம் உடம்ப வச்சிருந்த வடிவத்தை ஆகாரத்தை. சுவாமி சொன்னதோ அகார ஆகார இக்கார உக்காரம் சொல்லணும் இல்லையோ, அந்த ஆகாரத்தை வச்சு நடத்தான் பதில் அப்படின்னுட்டு இதுவா சொல்லுவா. தேவதீனை பத்தி வைபவத்தை சொல்லச்சு சொல்லுவாது. அந்த மாதிரி இந்த மூர்த்தி ஆகாரம் உடம்பு எல்லாம் இதெல்லாம் உடம்பு சொல்றது தேகம். அந்த தேகம் எடுத்துரு அந்த மாதிரி ஒரு இடத்திலிருந்து ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேத்துக்கணும். அது நடுவுல இவன் போறானோ இல்லையோ, போகச்ச ரம்மதி கச்சதி போகிறான். எப்படி போறான்? சம்பரிஷ்வத்தா அணைச்சுண்டு போறானா. எதை அணைச்சுட்டு போறானா? பூத சூக்மையை சம்பரிஷ்வத்தா. இந்த பூத சூக்மங்கள் இருக்கே அவைகளோட இவன் அணைச்சுண்டு, அதாவது அதோட சேர்ந்து போறான்னு அர்த்தம். பூத சூக்மங்களோட சேர்ந்துட்டு இவன் போகிறான் அப்படின்னு அர்த்தம். எப்படி தெரியறது? பிரஸ்ன நிரூபணாபியாம் அப்படிங்கிற பிரபாகரன் சேதகேதுவை கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலேன்னு சொல்லிட்டான் சேதகேது. அங்கேருந்து தன்னுடைய அப்பாட்ட உத்தாலகர்கிட்ட வேணாம், உத்தாலகர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னான். எனக்கு எத்தனை கேள்வி கேட்டான், ஒண்ணுமே தெரியாதுலாம் சொன்னாது. அதனால திருப்தி உத்தாலகர் அங்க போறார். அங்க போய் அவர்கிட்ட பிரபாகரன் ராஜா கிட்ட கேட்கிற உத்தாலகர், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், என் பிள்ளைகிட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் செய்யணும்ட்டு. இப்ப என்ன பாருங்க, நம்ம கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் நாம சொல்லணும். என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டானா நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பிரதிவச்சனம் பேரு. ஆனால் இப்ப கேள்வி கேட்டது பிரவாகனம், பதில் தெரியல இவனுக்கு சேத கேட்டது, அவன் அப்பாவுக்கும் தெரியல. அப்படிப்பட்டவர் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டார், அவன் தானே சொன்னான். அதனால சூத்திரகாரன் என்ன பண்ணாருனாக்கா பிரஸ்ன பிரதிவச்சனாபியாம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர் கேள்வி கேட்டுட்டு இவர் பதில் சொல்லியிருந்தாக்கா பிரதிவச்சனம் சொல்லலாம். ஆனா இங்க வந்து பிரதிவச்சனமே சொல்லலையே, நிரூபணம் அவன் தான் நிரூபணம் வேண்டாம். அந்த பிரவாகனன்றவன் அவன் தானே சமாதானம் சொன்னான். அதனால கேள்வி கேட்டதும் பிரவாகனன், பதில் சொல்றதும் பிரவாகனன். அதனால பிரஸ்ன நிரூபணாபியாம் சொல்றாரு. அதனால இந்த வந்து கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் தெரியல, பதில் இவாளே சொன்னான், இப்ப பிரபாகரனே சொல்றான். அப்படி சொன்னதுனால அதுல இதான் வருது. இது அஞ்சு அக்னிகள். ஆனா கேள்வி கேட்டது முதல்ல அஞ்சு, அந்த அஞ்சாவது அக்னியில எப்படி புருஷ வசசா ஆகிறது? ஜலம், ஜலமானது புருஷ வசசா எப்படி ஆகுது? அதாவது கர்ப்பமா எப்படி மாறுறான் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு அவள் பதில் தெரியல. கடைசியில் அவனே சொன்னான் பதில், இது சுகஞ்சம் யாமாஹுதா வாபகா புருஷ வச்சசோ பவந்தி அப்படின்னு அவன் சொன்னான். இப்படியாக இப்படியாக ஜலங்களானது இந்த அஞ்சாவது ஆகுதியில இதுவாக புருஷ வச்சசா கர்ப்பமாக மாறுது அப்படின்னு அவன் அவனே பதில் சொல்லி கொடுத்தான். அதனால பிரஸ்ன நிரூபணங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஜலம் ஜலத்தெல்லாம் கிரகிச்சுட்டு தான் போறான் ஒவ்வொரு இதுலையும். அதனால பூத சூக்மங்களோட சேர்ந்துதான் இவன் போகிறான் அப்படின்றது முதல் சூத்திரத்துக்கு சாரம். இது முதல் சூத்திரத்துல இந்த அர்த்தம் சொல்லப்படுறது, பூத சூக்மங்களோட சேர்ந்துதான் போறான். அதுக்கு ஹேது என்ன அப்படின்னாக்க, இந்த ராஜா கேள்வி கேட்டு அவனே பதில் சொன்னதுனால அப்படின்னு அர்த்தமாச்சு. அதன் பிறகு இவன் திருப்பி கேள்வி கேட்கிறாவா, இதெல்லாம் சாராயண சேச்சுட்டோம். ஆனா சூத்திரார்த்தத்தை சொல்ற சூத்திரத்துக்கு வேணா அவர் சாய்க்கிறார் சுவாமி. இவன் வந்து அவன் கேள்வி கேட்டான், இங்க ஆபகான் தானே இருக்கு, ஆபகா புருஷ வச்சோ பவந்தி, ஜலங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஜலந்தான் சொல்லணும், ஏகவச்சனத்துல சொல்ல மாட்டான். இந்த அப்சப்தம் இது அப்பு ஆபக சொல்லணும், இது வந்து ஏகவச்சனத்துல சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, ஜலத்தை எண்ண முடியாது இல்லையோ, ஜலத்தை எண்ண முடியாது. ஜலத்துல எவ்வளவு அணு இருக்கு பரமாணு இருக்கு யாரால எண்ண முடியும்? எண்ணவே முடியாது. ஏன்னா ஜலம் அப்படிப்பட்டது. அதனால ஜலத்தை வந்து பகுஜனத்திலேயே சொல்லணும். அதனாலதான் இது வந்து இலக்கணக்காரன் தான் ஒத்துண்டது.
பிரயோகமும் அப்படிதான் இருக்கும். மாத்தியானி ஒன்னுச்சு ஆபஸ்துணந்து அப்படின்னு சொல்லிதான் நம்ம பண்றோம். ஆபஸ்துணந்துன்னு ஆரம்பிச்சு சொல்றோம் நம்ம மந்திரம். அதனால இது வந்து பகுவசனத்துல தான் வரணும். அதனால இங்க ஆபகா புருஷ வச்சஸ்வம் பவந்தி, ஜனங்களானது புருஷ வச்சஸ், புருஷன்ற பேரை அடையிறது அஞ்சாவது அவதியில அப்படின்னு ஜனங்களும் சொல்றது. இதை சொல்லலையே அந்த மீதி பூதங்கள்லாம் சொல்லவே இல்லையே. அதனால எப்படி நீ பூத சுகமா அனைத்தும் அதுல போறதுன்ற அஞ்சு பூதங்களையும் சூக்மா போறது எப்படி சொல்ல முடியும்? ஜனங்கள் வழிதானே போறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் கிரியாத்மக அப்படின்னு சொன்னதுனால அந்த கேள்வியை அடிச்சிருது. கேள்வி அடிச்சுட்டோ கிரியாத்மகத்வா சமாதானம் இதான் கிரியாத்மகத்வா. அதாவது என்ன சொன்னா திருக்கரணம் அல்லது பஞ்சீகரணம். அது திருக்கரணம் இருக்கும், ஆனா நம்ம பஞ்சீகரணமா சொல்லிக்கணும். ஏன்னா ஆகாசம் வாயுன்றது நேரம் நம்ம பார்க்கறது இல்லை வேண்டும். அதனால அதை சேர்த்து சொல்லல. மற்றபடி நம்ம உடம்புல ஆகாசமும் இருக்கு வாயுவும் இருக்கோ இல்லையோ, அதனால பிராண ஒரு பிராணங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த இடத்துல இப்படிதான், அதாவது பஞ்சீகரண பிரக்கிரியினால இந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் நினைக்கிறோம். அப்படியானாக்கா ஏன் ஆபகான்னு சொல்லணும்? அஞ்சுத்தையும் சேர்த்தான்னு சொல்லணும். பஞ்சீகரணம் இருக்கு ஒத்துக்கிறேன், ஏன் ஆபகான்னு சொல்லிட்டேன்னு அதுக்கு பூயஸ்வா அதிகமா இருக்கு. என்ன அதிகமா இருக்குன்னா இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் இருந்தாலும் ஜலத்தினுடைய ஆதிக்கம் தான் இங்க இருக்கு. எல்லாமே அதிகமா இல்லை, ஏன்னா பஞ்சீகரண பிரக்கிரியை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அதனால அதிகமா இருக்கிற அம்சம் எதுவோ அதை கொண்டுதானே லோகத்துல விவகரிப்போம். இப்ப இங்க ஜலம் அதிகமா இருக்கிறதுனால இந்த உடம்புல ஆபகா அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒன்னு சொன்னா நீதி எல்லாம் சொல்லப்பட்டதா இருக்குது. இவைகள்லாம் உபலட்சணம். ஒன்னு சொன்னா அனைத்தும் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால கிரியாத்மகத்வாத்து போயஸ்வாத் ஆபகா புருஷவசோ பவந்தின்னு ஜலத்தை ஒண்டி சொன்னாலும் பஞ்சீகரணத்தினால அனைத்தும் அந்த ஜலத்துல இருக்கு. ஏன் ஜலம்னு சொல்லணும், நீதியெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னா ஜலத்தினுடைய அம்சங்கள் தான் அதிகமா இருக்கு, புயஸ்தம் அதிகமா இருக்கு, ஆதரனாலே எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத ரெண்டாவது சூத்திரத்தினால சுவாமி சாச்சார் சூத்திரக்காரர். மூணாவது பிராணகதேசிச்ச, இதுவும் சித்தாந்த சூத்திரம். அதாவது பூர்வபக்ஷம் முதல் சூத்திரத்திலையும் ரெண்டாவது சூத்திரத்திலையும் பூர்வபக்ஷத்தை நாம கற்பிச்சுக்கணும். அதாவது சித்தாந்த சூத்திரத்தை வச்சுண்டு பூர்வபக்ஷம் பதில வச்சுண்டு பூர்வபக்ஷத்தை நாம வந்து அதுல கல்பிச்சுக்கணும். இப்ப இங்க பிராணகதேசியன் இருக்கு, இது சித்தாந்தத்தினுடைய யுக்தி, அதனால இதுல கேள்வி கிடையாது. பிராணகதேசிய பிராணன் சொல்லிடுச்சு. பிராணன் என்ன அர்த்தம்? இங்க வாக்கியம் அங்க இருக்கு, தம் உத்கிராமந்தம் பிராண அணோத்கிராமதி, பிராணம் அணோத்கிராமந்தம் சர்வே ஏ பிராண அணோத்கிராமந்தி அப்படின்னு பிரகடாரணி கொண்டிருக்கு. இதை பாருங்க, ஒரு ஜீவன் இந்த உடம்புல இருந்து கிளம்பினான், ஜீவன் இந்த உடம்புல இருந்து கிளம்புறான். கிளம்புற சமயத்துல அவனையே தொடர்ந்து அவனை தொடர்ந்து தேகத்திலிருந்து கிளம்பிச்ச அவன் கிளம்பிச்ச அவனை தொடர்ந்து இந்த முக்கிய பிராணன் அவனை பிடிச்சின்னு கிளம்புறது. முக்கிய பிராணன் கிளம்பிச்சனாக்க அனைத்து இந்திரியங்களும் அனைத்து இந்திரியங்களும் இவன் இந்த முக்கிய பிராணனை பிடிச்சிட்டு அவைகளும் கிளம்புறது. அணுக்கிராமந்தி உத்கிரமணம் உத்கிராமதி அணுக்கிராமதி அணுக்கிராமந்தி உத்கிராம ஜீவன் உத்கிராமதி கிளம்புகிறான். இவன் கிளம்புறதுனால அவனை தொடர்ந்து இந்த முக்கிய பிராணனானது அணுக்கிராமதி தொடர்ந்து போறது. அது தொடர்ந்து போறத பார்த்துட்டு இந்த இவைகள்லாம் இருக்கு பாருங்க இந்திரியங்கள்லாம் அவைகள் அந்த பிராணனை தொடர்ந்து போகின்றன. முதல்ல உத்கிராமதி ஏகவச்சனம், அப்புறம் அணுக்கிராமதி ஏகவச்சனம், அப்புறம் அணுக்கிராமந்தி பகுவச்சனம். ஆக ஜீவன் போறான், ஜீவனை பின்தொடர்ந்து முக்கிய பிராணன் போறது, முக்கிய பிராணனை பின்தொடர்ந்து இந்திரியங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி போனா என்ன அர்த்தம்? இந்த முக்கிய பிராணனோ இந்திரியங்களோ ஒரு ஆசிரியம் இல்லாம இருக்காது. இப்ப கண்ணு இருக்கு, நம்ம கண்ணு வச்சுன்னு பாக்குறோம், இது சக்ஷு இந்திரியம் கண்ணுக்குள்ள இருக்கு,
இந்த உடம்பு இருக்கவே நம்ம கண்ணு இருக்கு, இல்லாத போனால் அது தனியாக நிற்காது. தொழிந்திரியம், நமக்கு உடம்பு இருக்கு, தோல் இருக்கு, அந்த தோல்ல தான் தொழிந்திரியம் சூக்ஷமாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இவைகள்லாம் ஆசிரியங்கள் இருந்தால் தான் இருக்கும். ஆசிரியங்கள் இல்லைன்னாக்கா இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கவே இருக்காது. அதனால இந்த இந்திரியங்களை பின் இந்திரியங்கள்லாம் ஜீவனையும் முக்கிய பிராணனையும் பின்தொடர்ந்து போறது. அப்படின்னா போத சூக்மங்கள் இருந்தால் தான் இவைகள்லாம் போக முடியும். உடம்பு போத சூக்மம்னு உடம்புடைய சூக்ம ரூபம் தானே, அந்த சூக்ம ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதில் போச்ச இவைகளும் சேர்ந்து போகிறது, இல்லாத போனால் போகவே முடியாது, கதியே வராது. அதனால இதை ஒத்துக்கணும். பெருமாள் சொல்றாரு கீதையில, மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கருஷதி சரீரம் எதவா அப்னோதி யச்சாத்யுத்கிராமதீஸ்வரஹி வாயுர்கந்தானி வாசையா. அதாவது ஒரு வாயு காத்து வேகமா அடிக்கிறது, எங்கெங்கோ வேகமா அடிக்குதுன்னு சொல்லுங்கோ, எங்கெங்க வழியா வருதோ அங்கங்க என்ன என்ன நல்ல வாசனை எல்லாம் இருக்கோ, புஷ்பங்கள்லாம் அந்த வாசனையெல்லாம் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். இது வாயுனுடைய சுபாவம். அந்த மாதிரி இந்த ஜீவன் கிளம்பினான்னாக்க இந்திரியங்கள்லாம் சேர்ந்து தான் போறான், முக்கிய பிராணம் சேர்ந்துதான் போறான். அந்த சேர்ந்து போனோம்னாக்க அதுக்கு வேண்டிய சரீரம், சரீரமும் வேணும், பொது சூஷ்மங்கள் இருக்கணும். ஏன்னா ஸ்தூல சரீரம் இங்க தக்தமாயிடும் எரிச்சுடும், அப்போ சூக்ம சரீரம் தான் போறதுன்னு சொல்லணும். அப்படி போறதுனால அந்த சூக்ம சரீரம் போறது, அது போகவே தான் இந்த பிராணனும் இந்திரியங்களும் எல்லாம் அந்த உடம்ப ஆசிரியச்சு போறது. இல்லாத போனா பிராணகத்தின்றதே ஒத்துக்க முடியாது, இந்திரிய கத்தி. ஏன்னா அதுக்கெல்லாம் ஆசிரியமான உடம்பு இருந்தாலும் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதை இந்த சூத்திரத்தினால சொன்னேன், பிராணகதேச்சியன் மூணா சூத்திரம். அதுக்கப்புறம் இப்போ பூர்வபக்ஷ அனுவாதம் சித்தாந்த சமாதானம் ரெண்டுமே இருக்கு. அக்னியாதிகதி சுதேரி இங்க வாக்கியம் எத்ராஸ்ய புருடஸ்ய மதஸ்ய அக்னிம் வாகப்பேதி வாசம் பிராணஹ சக்ஷுராதித்யம் அப்படின்னு இருக்கு. எத்த எந்த இடத்துல அஸ்ய புருடஸ்ய மதஸ்ய இவன் வந்து தேவத்தை கிளம்பிட்டான், இவன் கிளம்பிட்டான்னாக்கா அக்னி தேவதே அத வாக்கு இருக்கு பாருங்க, வாகிந்திரியம் அது சேர்கிறது. வாசம் காத்து, பிராணன் காத்த வந்து பிராணன் இருக்கு பாருங்க, முக்கிய பிராணன் அது போய் சேர்றது. சக்ஷஸ் கண் என்ன பண்றது, ஆதித்யன் சூரியன் அவனை போய் சேர்கிறது, லயிக்கிறது என்று இருக்கே. அதனால இப்போ அக்னி அக்னியையும் அது மாதிரி காத்தையும் வாயுவையும் ஆதித்யனையும் இந்த இந்திரியங்கள்லாம் போய் சேர்றதுன்னு வாக்கி வந்துருச்சு. அப்பியேதி, அப்பியேதினா லயம்னு அர்த்தம், லயிக்கிறது. அப்ப ஜீவனோட எப்படி போக முடியும், மொத்தம் போயிட்டான்னாக்கா இந்த உடம்பு விட்டுட்டு அமைட்டான்னாக்கா அப்ப அவனுடைய இந்திரியங்கள்லாம் அங்கங்க போய் சேர்றதுன்னு சொல்றது, அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லச்சு அதை லயிக்கிறது, லயத்தை அடைஞ்சு விடுறது. அப்ப ஜீவனோட எப்படி போக முடியும், ஜீவன் தனியா போறான், அவனுடைய இந்திரியங்கள்லாம் அந்தந்த இதுல அக்னியை ஒன்று அடையிறது, இன்னொன்னு ஆதித்தன அப்படின்லாம் இருக்கு, அதுதான் சரி அப்படின்னு சொன்னாக்கா அதனால பொது சுக்மே போல. பொது சுக்மே இருந்தால்தான் இந்திரியங்கள் போகும், இந்திரியங்கள் போகணும், இந்திரியங்கள் போகாது. போச்சுன்னாக்கா இப்ப இந்த வாக்கியத்துக்கு விரோதம் வருது, போகலைன்னாக்கா போன வாக்கியத்துக்கு விரோதம் வருது. அதாவது அக்னி முதலான தேவதைகளை போய் இந்த இந்திரியங்கள்லாம் அடைஞ்சிடுறது, ஜீவனோட போகலைன்னு சொன்னாக்கா போன சூத்திரத்துக்கு சொன்ன பாருங்கோ, புனுக்கிராமந்தம் பிராணோ அனுஸ்கிராமதி பிராணம் அனுஸ்கிராமந்தம் சர்வே பிராண அனுஸ்கிராமந்தின்னு அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும். இதை சொன்னா அந்த வாக்கியத்துக்கு விரோதம், தமிழ சொல்லுவா பாருங்க, ஒருத்தன் கால் சரியில்லை நடக்க முடியாது, அவன் வண்டியில வரான், வண்டியில வரைச்ச இந்த மாடு என்ன பண்ணிட்டு வயல்ல இறங்கி விட்டு ரோட்ல இருந்து, அப்போ மாட்டை ஏறுன்னா மாடு செத்தான், அவனை இறங்க சொல்லு நான் ஏறுவேன் அப்படின்ட்டு. இவனை கேட்டாக்கா மாட்டை ஏற சொல்லு நான் ஏன் இறங்கணும், இந்த மாதிரி மாட்டை இறங்க சொன்னா மாட்டுக்கு போவோம், இவனை இறங்க சொன்னா இவனுக்கு போவோம் அப்படின்னு வா. இந்த மாதிரி ரெண்டு விரோதம் பரஸ்பரம்,
இந்த இந்த வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா, இப்போ அக்னி வாக் அப்தேதி இந்த மாதிரி வாக்கியங்கள் எடுத்து பார்த்துட்டாக்கா, போன சொன்ன வாக்கியங்கள் அதுக்கு விரோதம் வந்துடுறது, அதை பிரமாணமா எடுத்துட்டா இதுக்கு விரோதம் வந்துடுறது. எதை எடுத்துக்கிறது இப்போ, எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேள்வி வரைச்ச அதுக்கு பதில், அந்த முன்னாடி சொன்ன வாக்கியம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து இந்த அப்தேதி போறது, அக்னியெல்லாம் போய் அடைஞ்சு விடுறது, லைச்சு விடுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் கவனமாக தான் எடுத்துக்கணும். பாக்தத்வா கவனமாக எடுத்துக்கணும். கவனம்னா எப்படி கவனம் அப்படின்னா உபச்சாரத்துக்கு சொல்றது. காரணம் என்ன அப்படின்னா ஓஷதீர்லோமானி அப்படின்னு இருக்கு. இந்த நம்ம உடம்புல இருக்கிற கேசங்கள்லாம் இருக்கு பார்ப்போம், அதெல்லாம் ஓஷதிகளை அடைஞ்சிடுறது. லோமங்கள்னா இந்த மார்ல இருக்கிற கேசங்கள்லாம், வனஸ்பதியின் கேசா கல்ல இருக்கிற கேசங்கள்லாம் வனஸ்பதி அடைகிறது அப்படின்றது. உண்மையிலே அப்படி இல்லையே, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, இவைகள்லாம் சேராதே, லயம் கிடையாது அவைகளுக்கு. அந்த மாதிரி லயம் கிடையாது இங்க இல்ல. அதனால ஏன்னா வனஸ்பதின்றது ஒரு ஸ்தாவர விசேஷம், அதை போய் சேர்றதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி சேரலையே, அந்த கேசம் அப்படியே அழிஞ்சு போயிடுறது. அது அப்படிதான் லோகத்தில் இருக்குது. அதனால அந்த வாக்கியங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லயம் கிடையாது. வேற என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து சொல்லப்படுறது அந்தந்த இந்திரியங்கள் அதனுடைய அபிமான தேவதைகள், அந்த தேவதைகள் விலகி போறதுன்னு அர்த்தம். அது சொல்றது அக்னி வாக் அப்யேதி. அப்ப வாகிந்திரிய அபிமான தேவத்தில் அக்னி, அதனால அக்னியில போய் செஞ்சுட்டு வாக்க விட்டு, ஏன்னா வாக்கு தேவங்களோட போயிட்டேன். அதே மாதிரியாக சக்ஷு ஆதித்யம், ஆதித்யம் தான் அபிமான தேவத்தை, அதனால அவனை போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி அபிமான தேவதைகள் தான் இங்க சொல்லப்பட்டதா வச்சுக்கணும். அது சுவாமி வைக்கிறாரு. அதிஷ்டாத்திர தேவதைகள் இருக்குது, அந்த தேவதைகள் பரமாக எடுத்துக்கணும். அதனால எந்த தோஷமும் இல்லை, அதனால லயம் இங்க சொல்லப்படலை. அதனால புத்த சூக்ஷ்மங்களோட சேர்ந்துதான் இந்த ஜீவனானவன் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு மேலலோகத்துக்கு போகச்சு, சுர்காதிகள் அனுபவத்துக்கு போச்சு, இதோட போறான் அப்படின்னுட்டு நாலாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம் வந்துருச்சு. இப்ப அஞ்சாவது சூத்திரம், பிரதமே அஸ்ரவணாதி சேத்து தாயேவக்ஷுபத்தே. இங்க வந்து சொல்ற அஞ்சு அக்னி சொன்னையோ இல்லையோ, அஞ்சு அக்னியில முதல் அக்னியில ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு இருக்கு. அங்க வந்து ஆபஹ ஜுஹ்வதின்னு இல்லை, அப்பஹ ஜுஹ்வதின்னு சொல்லணும், அப்பஹ ஜுஹ்வதின்னு சொல்லணும், அப்படி சொல்லவே இல்லையே. தஸ்மின் ஏதஸ்மின் அக்தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு ஸ்ரத்தேதான் சொல்றது. ஸ்ரத்ததா ஹவிஷ், இங்க ஜனம் இல்லையே. அதனால இந்த ஸ்ரத்தானா லோகத்துல என்ன பிரசித்தி, ஒரு மனோவர்த்தி, மனசுல இருக்கக்கூடிய ஸ்ரத்தா, நம்ம ஸ்ரத்தையா பண்ணணும் இந்த காரியம் அப்படின்னு சொல்றமே, அதுதான் சொல்றது பிரசித்தி. அதனால இங்க ஜலம் சொல்லப்படல. அதனால இங்க பூத சுகம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க, பிரதமே அஸ்ரவணாத், முதல் அக்னியில இது இல்லையே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அது இல்லை, ஏன்னாக்க தாயேவ சுபபத்தே, தாஹ ஆப ஜலங்கள் தான், இந்த ஜலங்கள் இருந்தாதான் இது போக முடியும், அதுதான் புரிந்து நிற்கும். தாயேவ ஹி உபபத்தே எஸ்மாத் காரணா, ஏன்னா இந்த பொருந்தம் எந்த காரணத்தினால ஜலம் இருந்தாதான் பொருந்துமோ, அதனால ஸ்ரத்தா சத்தத்தினால ஜலம் தான் சொல்லப்படுது. அந்த அப்பு அப்புக்கள் ஜலங்கள் அததான் இங்க ஹோமியமா இருக்கு. ஏன் அது அப்படி சொல்ற அப்படின்னா அவன் கேள்வி கேட்டான், வேத்தயதா பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபஹ புருஷவசசோ பவந்தி. நீ தெரிஞ்சுண்டியா அஞ்சாவது ஆகுதிய ஜலமானது எப்படி புருஷன் பேரடைகிறது அப்படின்னு கேட்டுட்டு, இதுது பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபஹ புருஷவசசோ பவந்தி என்பது இது சமாதானம். எப்படி இந்த பிரகாரத்தினாலதான் இப்படி ஆறுதுன்னு சொன்னான். அதனால இந்த கிரமம் இருக்கே,
இந்த கிரமத்துல பார்த்தா ஜலம்தான் இங்க சொல்லப்பட்டது. கேள்வியிலையும் ஜலம்தான் இருக்கு, பதிலையும் ஜலம்தான் இருக்கு, நடுவுல உபபோதனம் பண்ணச்ச முதல் அக்னிய சொல்லச்ச ஜலம்ன்றதுக்கு பதிலாக ஸ்ரத்தான்னு சொல்லிட்டான். அது காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தா சப்தத்துக்கு வேதத்துல ஜலத்தை சொல்றது. அப்ப பிரணயதி ஸ்ரத்தாவா ஆபா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லி ஆகுதே சோமோ ராஜா சம்பவதி அப்படின்னு இந்த இருக்கே, இந்த ஆகுதிக்கு சோமாகாரமாக சந்திரன் மாதிரி அற்புதமான ஆகாரத்தை எடுத்துட்டு ஒரு பரிணாமம் கூட சொல்றது. ஒரு மனோவிருத்தி, மனதில் இருக்கக்கூடிய சிரத்தை தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னோம் நினச்சுக்கோங்களேன், அது இங்க அன்வயிக்கவே அன்வயிக்காது. மன சிரத்தான் சொன்னோம்னாக்கா அன்வயிக்காது. ஒரு சிரத்த, மனசில் இருக்கக்கூடிய சிரத்தான் ஒரு குணம், அந்த குணம் ஆத்ம குணம், அது வந்து ஒரு சந்திரனா மாறுமா? ஆனா இது மாறும், ஜலம் மாறும். ஏன்னா போத சூக்மங்கள் அப்படி அவைகள்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, நமக்கு அந்த அந்த இதுல போய் அங்க போய் அனுபவிக்க வேண்டிய நல்ல உடம்பு அது வேணும். அந்த உடம்பு இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சோம ஒரு அஜாசம் பகுதி, சோமாகாரமான ரூபம், சந்திராகாரமான உடம்பு எடுத்துக்கிறான். அது பரிணாமம் இந்த புது சுற்றத்துக்கு வரும், புது சுற்றத்துக்கு வரும். நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நகைகள் எல்லாம் பண்ணிட்டு முடியும், ஒரு சுவரணத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி இந்த புது சுவரணம் எடுத்துட்டு நமக்கு எது அங்க தேவையோ அந்த மாதிரி உடம்ப படைச்சிடுவா, அந்த உடம்ப கொடுத்துடுவா, அதை வச்சு நாம அனுபவிப்போம். அதனால இது சொன்னதுனால பிரதமே அஸ்ரவணாதி தாயே வைக்கே ஜலத்தை சொன்னாதான் இது வரும். இல்லாத போனா பெரிய தோஷம் வந்துடும். கேள்வி ஒண்ணு பதில் ஒண்ணுன்னு வந்துடும். ஜலம்னு கேள்வி கேட்டுட்டு சிரத்தான் பதில் சொன்னாக்கா, அப்ப கேட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். அது பெரிய தோஷம். அதனால அதை ஒத்துக்க கூடாது அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால சொன்னேன், அஞ்சாவது சூத்திரத்தினால. அடுத்த சூத்திரம் அசுருதத்வாதி சேத்து இஷ்டாதிகாரி நாம் பிரதீதே அப்படின்னு இருக்கு. நீ வந்து அசுருதத்வா சரி நீ சொல்றதுதான் ஒத்துக்கிறேன், ஜலம் தான் இங்க இருக்கு, ஜலம் தான் இங்க இருக்குன்னு சொன்னேன். அந்த ஜலமானது சிரத்தா சுத்தத்தினால சொல்லப்படுறது, அது பஞ்சபூதங்களோட கூடினது. ஏன்னா அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கு, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க சொன்னது என்ன தெரியுமா சொல்லிருக்கு, சிரத்தா அது அப்பு ஜலம், ஜலம் சொல்லிச்சு, மழை சொல்லிச்சு, அது மாதிரி தானியம் சொல்லிச்சு, வேதஸ்தன் சொல்லிச்சு, அது மாதிரி கர்ப்பம் சொல்லிச்சு, இப்படிதானே சொல்லியிருக்கு. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இவன் ஜீவன் சொல்றதுதா, ஜீவனோட சேர்ந்த இந்த போது சூக்மன் எங்கேயாவது வாக்கித்தருதா, அசுரத்வா அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. பொது சூக்மங்களோட சேர்ந்த ஜீவனானவன் இங்கு சொல்லப்படுகிறான் அப்படின்னு எங்கேயாவது இங்க வாக்கியம் இருக்கா? அப்படி இல்லையே. அதனால சிரத்தை முதலைகளுடைய அவஸ்தைகள், அதனுடைய பரிணாமங்கள், அவைகள் தான் இங்க ஹோமியம் ஹரிஷாக சொல்லப்பட்டது. ஜீவனோட சேர்ந்த அவைகள் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அதனால நீ அதை எப்படி வச்சு கற்பிக்கலாம், அதனால இவன் சொல்றதே தவறு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கான். அதுக்கு பதில் என்ன, இஷ்டாதிகாரி நாம் பிரதீதே, இஷ்டாதிகாரிகள் அதாவது இஷ்டம் அனிஷ்டம் ரெண்டு இருக்கு. இஷ்டம் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் கிராமங்கள்லாம் சில பேர் பண்ணுவா, அதாவது புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணிச்ச, இவன் வந்து புண்ணிய கர்மெல்லாம் பண்ணிச்சு இஷ்டங்கள்லாம் பண்றா. இஷ்டங்கள்லாம் என்னது, அவெல்லாம் பிரம்மஞான விதுராள், அவெல்லாம் பிரம்மஞான விதுராள், அவளுக்கு ஆத்ம ஞானம் கிடையாது, பரமாத்மனுடைய ஞானமும் கிடையாது. ஆனால் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, அது கிராமங்கள்ல ஒரு ஏரி வெட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்களவா பண்ணுவார், மாதிரி யாகங்கள்லாம் பண்ணுவாப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணாலும் இல்லையோ, இந்த மாதிரி தானம் தானமும் பண்ணுவாங்க. இதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள்.
அந்த கர்மாக்கள்லாம் இவன் அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியத்துக்கு பலமாக இவன்னா பித்ருயானம் தூமயானம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது நம்மெல்லாம் பிரபன்னாள், நம்ம ஆச்சாரியார் மகான்கள்லாம் எல்லாரும் பிரபன்னாள், அவள்லாம் என்ன பண்ணுவா, சரணாகதி பண்ணதுனால அவெல்லாம் எப்படி போவான்னாக்கா அர்ச்சராதி மார்க்கமா போவான்னு தெரியும் உங்களுக்கு. அதே இவன்லாம் போறா பாருங்கோ, புண்ணியகர்மாக்கள்லாம் பண்ணி சொர்க்காதிகள் அனுபவிக்க போறாரு, அவள்லாம் எதிர போவா அப்படின்னா பித்ரு மார்க்கத்துக்கு போவா. பித்ருயானம் தூமயானம் தூம மார்க்கம் இதெல்லாம் பேரு, அந்த கிரமத்துல போவாது. அது வாக்கியம் இருக்கு. அத ஏ இமே எந்த இவர்கள் கிராமே எட்டா பூர்த்தே தத்தமித்து பாசத்தே, இதே பண்ணிட்டு இருக்காளோ யாரு, யாரு இஷ்டம் இஷ்டம் இந்த மாதிரி யாகாதிகள் எல்லாம் பண்றது, பூர்த்தம் அதெல்லாம் இது பண்றது, என்னது குணம் வெற்றது, அதெல்லாம் அதெல்லாம் பண்றது, தத்தம் தானங்கள் எல்லாம் பண்றது, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்றாளோ அவெல்லாம் என்ன போகுது, எங்க படி எங்க போவா, தே தூமம் அபிஷம் விசந்தி தூமலோகத்துக்கு போவா, போய் அங்க ஆரம்பிச்சு பித்ருலோக ஆகாசம் பித்ருலோகம் பித்ருலோகத்துக்கு போவா, அங்கிருந்து ஆகாசத்துக்கு போவா, ஆகாசத்திலிருந்து சந்திரனை அடைவா, சந்திரனை அடைஞ்ச உடனே சோமோ ராஜா ஏஷ சோமோ ராஜா, இவன் சோமராஜனா மாறிடுறான். சோமராஜன் அர்த்தம் இந்த சந்திராகாரமான உடம்பு ஆஹ்லாதகரமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்ம ஆத்துல வேலைக்காரன்னு யாருமே வேலைக்காரன் என்ன, நம்ம கிரகிணி இருக்கா, ஒரு புருஷன் இருக்கான், இவெல்லாம் ஆத்துல காரியம் பண்ற சமயத்துல சிரிச்ச முஞ்சா காரியம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கு, சுண்ணுன்னு முஞ்ச வச்சிருந்தா எப்படி இருக்கும், மலர்ந்து இருக்கணும், மலர்ந்து இருந்தா பேச்சு ஆதாரமா இருக்கணும், போஜனத்து ஆதரவு சகாங்குவா, கலையை சாய்க்கிற சமயத்துல எப்படி சாய்க்கணும் அப்படின்னாக்கா ஆதரத்து நிறைய சாய்க்கிறது பிரதானம் இல்லை, என்னென்னவோ பண்ணி நிறைய சாய்க்கிறதெல்லாம் பிரதானம் இல்லை, ஆசையா சாய்ங்கோ ஆதரவோடு சாய்ங்கோ, அதிதிகளுக்கு அதுதான் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஹிரியா தேயம் தியா தேயம் தியா தேயம் சம்விதா தேயம், எத்தனை சொல்றது உபநிஷத்து, வெக்கத்தோட யோனை என்னால இவ்வளவுதானே என்னால சாய்க்க முடியறது, நிறைய பண்ணி போறோம் இல்லையே, அப்படி சொல்லணும், அப்படி சமர்ப்பிக்கணுமா, ஸ்ரத்தையா தானம் பண்ணுங்கோ அஸ்ரத்தையா தானம் பண்ணாதீங்கோ, ஹிரியா தியாது பயந்து பயந்து சாய்ங்கோ, நம்ம தப்பா சாய்ச்சிடுறோமோ அலட்சியமா சாய்ச்சிடாதீங்கோ, இந்த மாதிரிலாம் வரிசையா வருடம் சொல்லிட்டு போறது. அதனால என்ன அர்த்தம், ஆசையா பிரீத்தியா ஆதரவா காரியங்கள் பண்ணணும். இப்ப இவனை என்ன பண்ண போறான், சொர்க்கலோகத்துக்கு போறான், அங்கேயோ தேவதைகள்லாம் இருக்கா, தேவதைகளுடைய பரிவாரங்கள்லாம் இருக்கா, அங்க போய் இவன் சேர்ந்து சுகத்தை அனுபவிக்கணும், அங்க போச்ச அதுக்கேத்த மாதிரி உடம்பு எடுத்துக்கணும், ஆகிற உடம்பு எடுத்துக்கணும். அதனால சோமராஜா இதான் சோமராஜாவா இருக்கான், சோமராஜனா இருக்கான், சோமராஜன் வந்து தது தேவானாம் அன்னம், இந்த சோமராஜனா சோமராஜனா ஆயிட்டானா என்ன அர்த்தம், அந்த தேவதைகள்லாம் இவன் அனுபவிக்கிறான், வேலைக்காரன் மாதிரி சீக்கிரம் வச்சிருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறா, அண்ணம்னா போக்கியம்னு அர்த்தம், தம் தேவா பக்ஷயந்தி தம் தேவா பக்ஷயந்தி, தேவதைகள்லாம் என்ன ஒண்ணு தம் தேவா பக்ஷயந்தி, ஆனா அந்த இங்கேருந்து போனவனும் தேவதைகள்லாம் உன பக்ஷயந்தி அனுபவிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அதனால அது மட்டுமா அங்கே வாக்கியம் சொல்றது, தஸ்மின் யாவ சம்பாதம் உஷித்வா அத ஏதமேவ அத்வானம் புனர்மை வர்த்தந்தே, அங்க எவ்வளோ அனுபவிக்க வேண்டிய கர்மா பலம் இருக்கோ புண்ணிய பலம் அது பரியந்த அங்க அனுபவிக்கிறான், அத அனுபவிச்சுட்டு அது முடிஞ்ச உடனே ஏதமேவ அத்வானம், இப்ப போனானே அந்த வழியில திரும்பி வரானும் இந்த லோகத்துக்கு எதுக்கு வரான் அப்படின்னாக்க இங்க கர்ம பலங்களா அனுபவிக்கிறான், இங்க கர்ம பலன்களை அனுபவிக்கணும், அதுக்கும் அதை எனக்கு தெரிஞ்சு வரான் அப்படின்னு சொல்லி எடுத்து. இப்ப அப்படி சொன்னதுனால என்ன எடுத்துன்ன, இங்கேருந்து போறானோ போகச்ச பொது சுவர்க்கங்களோடயே போறான், அங்கேருந்து வரும்பொழுதும் பொது சுவர்க்கங்களோட சேர்ந்தே வரான், வந்து அவன் வந்து புருஷனுடைய ரேசஸா மாறி கடைசியில் அந்த ரேசஸையும் ஒட்டுண்டு
அந்த ஸ்திரீகளுடைய கர்ப்பத்துல போய் சேர்றான். இது சொல்றது யோ யோ ஹியன் நமத்தி யோ ரேதசிஞ்சதி தத் பூயேவ பவதி அப்படின்னு இருக்கு. யோ யோ ஹி அன்னமத்தி, யார் யாரு அன்னங்கள் எல்லாம் சாப்பிடுவாளோ, தானியங்கள் எல்லாம் போக்கியமான அன்னங்கள் எல்லாம் யார் யார் சாப்பிடுவாளோ, அவெல்லாம் யார் யார் சாப்பிட்டு தன்னுடைய கிரகிணி கிட்ட ரேதசர்கோல்ய வீரியம் அதை கொடுப்பானோ அது போயே போதி, அதுதான் இந்த மாதிரி உண்டாகும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அது சொல்லப்பட்டதுலாம் என்னது அப்படின்னாக்கா, பூத சூக்மங்களோட கூடின ஜீவனே எல்லா இடத்துலையும் போறான். அதனால அசுரத்துவாதி திசே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். என்ன இஷ்டாதிகாரினாம் பிரதீதே, இஷ்டாதிகாரிகள்லாம் இங்க சொல்லப்படுறான். அதாவது புண்ணியகர்மாக்கள், புண்ணியமான கடலாம் பண்ணினாரோ இல்லையோ அவள்லாம் இங்க சொல்லப்படுறது. இஷ்டாதிகாரினா பிரதீதே அப்படின்னுட்டு இந்த ஆறாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம் சாரனுக்கு. அதன் பிறகு இவ வந்து தம் தேவா பக்ஷயந்தின்னு இருக்கு, தேவதைகள்லாம் சாப்பிடுறா சாப்பிடுறான்னு சொன்னாக்கா இந்த ஜீவனை போய் சாப்பிட முடியுமா? இவன் ஞான சுரூபனான ஆத்மா, இவனை போய் சாப்பிடுறதுன்னு எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கேள்வி வரும். அதனால இவன் வந்து இங்க தேவாக பக்ஷயந்தி, தேவதைகள்லாம் இவனை சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டாக்கா, சோமோ ராஜான்னு சொன்னது ஜீவன், ஜீவன் சொல்லப்படல. ஏன்னா ஜீவன் வந்து சாப்பிடப்படுபவன் அல்ல, ஜீவனை சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்றான், அவன் போல கேவலம் பொது தூக்கம் தான் போகுது. நம்ம யாகத்துல நெய்யெல்லாம் சேர்க்கிறோம், அக்னி சூர்யா சுவா சுவாக சொல்லி அக்னிகள்லாம் ஹோமத்துல நம்ம பண்றோம். இப்போ இந்த அக்னியை வச்சு நம்ம பண்ற மொழியோ அது பாருங்க, அக்னியை வச்சுன்னு பண்ணினோம்னாக்கா அது வந்து அந்த நெய் கொடுக்குற மொழியோ நெய் வேண்டிதான் எடுத்துக்கிறது அக்னி, அது ஜீவனா இருக்கான். அது மாதிரி இங்கேயும் பொது சூக்ஷமே இருக்கட்டுமே ஜீவன் போல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற பக்தம் வா, பக்தம் வா வான்றது என்ன கேள்வி கேட்டானோ அதை வியாபாரத்தி பண்ணி விட்டு விடுறது. அதனால பாக்தன் தான், பாக்தம் என்ன அர்த்தம், கவுனம். பக்ஷணம்ன்றது இங்க உண்மையான அர்த்தம் இல்ல, சாப்பிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது, அது உபச்சாரமாக தான் சொல்றது. ஏன் அப்படின்னு இஷ்டாதிகாரிகள் இருக்காளே இந்த மாதிரி பண்றா பாருங்கோ, இவன் எல்லாம் வந்து அனாத்மத்துக்கள், ஆத்மத்துக்கள் இல்லை, ஆத்மத்துக்கள் இல்லை, இவாளுக்கு மோஷம்லாம் தெரியாது, பிரம்மவித்தம்லாம் அவளுக்கு தெரியாது. இவாளுக்கு வேண்டியது என்ன, தியாகாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும், புண்ணிய கர்மாக்கள் பண்ணணும், புண்ணிய லோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான், புண்ணிய லோகத்துக்கு போய் அனுபவிக்கணும், அது வேண்டிதான் இங்க அவளுக்குலாம் தெரியும். அப்படிப்பட்டவாளா இருக்கிறதுனால இவெல்லாம் தேவதைகளுக்கு போக உபகரணமா இருக்காதான், தேவதைகள் அனுபவிக்க வேண்டிய போகத்துக்கு உபகரணமா இவா இருக்கா, அதுதான் இங்க சொல்லப்படுறது. இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு, இங்கேயும் சரி அங்கேயும் சரி இந்த லோகத்துல அவ என்ன பண்ணுவா, ஆராதனம் பண்றா, யாகங்கள்லாம் பண்றா, யாகங்கள்லாம் பண்ணினாக்க அந்த தேவதைகளுக்கு இவருக்கு உபகாரம் பண்றா இவா. அதனால யாகங்கள் பண்ணி இங்க பண்ணச்சு யாகங்கள்லாம் பண்ணி உபகாரம் பண்றா. அதுக்கப்புறம் ஆராதனை பிரீத்தாளான தேவதைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த லோகத்தை வந்து இத மாதிரி சமான போகமான இத அங்க கொடுக்கிறாளா, அந்த போகத்துக்கு இவ உபகரணமா இருப்பா சுர்க்கலோகத்துல போய். அதுக்கு வாக்கியமே அங்க பிரதாரணிக்கு உபகரணம் என்ன சொல்றது, யதா பசு ஏவம் சா தேவானாம், எப்படி ஒரு அவிஷம் நம்ம கொடுத்தோம்னாக்கா அவளுக்கு அது போக உபகரணமா இருந்தோம், அந்த மாதிரி பசு அதாவது ஆடை வச்சு ஏகம் பண்ணா அந்த மாதிரி வாழ்க்கை இந்த ஜீவன் அவ்வளவுதான். அதனால அனாத்மத்துக்கள்லாம் எப்படி இருக்கான்னாக்கா தேவதைகளுக்கெல்லாம் உபகரணமா தான் இருக்காவா. வந்து பெருமாளே சொல்ற தேவான் தேவயஜோ ஜாந்தி
மத்தக்தாசாந்தி மாமபி ஏழா அத்தியாயத்தில் சொல்ற தேவதைகள்லாம் எங்க போறான்னாக்கா தேவான் தேவேஜோ யாந்தி தேவதைகளை யார் ஆராதிக்கிறாளோ அவள் தேவதைகளை தேவதைகளை பேர் சுசுரூஷம் என்றார் போகோபகரணமா அறிஞ்சுக்கிறாளா அதே மாதிரி மத்பக்தா யாந்தி மாமபி பெருமான் சொல்றார் பகவானை யார் ஆராதிக்கிறாளோ அங்க போய் அவள் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறாள் அதனால இந்த இது வந்து கிரமம் இங்க சொல்லிச்சது அது மட்டும் இல்லாம இந்த பக்ஷ்யத்துவன்றது இருக்கு பாருங்க அவளுக்கு வந்து திருப்தி தான் பக்ஷ்யம் திருப்தி தான் பக்ஷ்யம் என்ன திருப்தி பக்ஷ்யம் அப்படின்னா கண் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும் 7 வருஷம் முன்னாடியோ இல்ல 6 வருஷம் முன்னாடியோ எங்க மாமனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நாளைக்கு மாத்திர சாதம் ரொம்ப உடம்பு சரியில்லை நான் என்ன பண்ணேன் மதுராந்தகத்துல ஒரு செமினார் ஏதோ யாகத்தை பத்தியோ இல்ல அப்ப ஏதோ ஒன்று விஷயம் சொன்னேன் அத்தியன விதியோ ஒண்ணு அதெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்துட்டேன் வந்தாக்கா நீங்க பூர்வ தினம் எங்க மாமனாரோட எழுந்திருக்கவே முடியல அப்படிக்கே படுத்துட்டு இருக்கேன் அடுத்த நாள் சாதம் நான் என்ன பண்ண உடனே போன் பண்ணி இப்ப திருப்பதியில இருந்தா என் பொண்ணோட உடனே கிளம்பி 2 பேரும் காஞ்சிபுரம் உங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியல சொன்னா நம்ப மாட்டீங்களோ இவ்வளோ ஆத்துக்கு வந்தா ராத்திரி வந்தா 8 மணிக்கும் அனுபவம் படுத்துன்னு இருந்த எங்க மாமனா பொண்ணை பார்த்து பொண்ணுன்னா அவளை பிடிக்கும் பொண்ணை பார்த்துட்டு எழுந்து உட்காந்துட்டார் எழுந்து உட்காந்துட்டார் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்போ இவ மகனி சொன்னா பொண்ணை பார்த்துட்டு அதுலயே பாதி உடம்பு சரியா போயிடுச்சு அடுத்த நாள் சாந்தம் முடிஞ்சது முழுக்க உடம்பு சரியா போய் நிம்மதியா இருந்து உட்காந்துட்டு பாராண்டுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு முதல் நாள் பண்ணி ட்ரிப்ஸ் ஆச்சுனா அடுத்த நாள் தான் ஒண்ணுமே இல்லை அவருக்கு இதான் திருப்தா திருப்தி ஒருத்தரை பார்த்தாலே சில பேர் திருப்தி வந்துடும் குழந்தைய தன்மை நம்ம எல்லாருக்கும் சகஜினது நம்ம குழந்தைய பார்த்துட்டா ஒரு ஆனந்தம் வந்துடும் நம்ம ஆச்சாரியாவை சேவிச்சுட்டா நமக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும் நம்ம திருவேணாமையான சன்னதிக்கு வருவோம் வந்தாக்கா இங்கேருந்து கிளம்பி உள்ள போய் பெருமானை சேவிக்கிற பரியந்தம் பசி தாகம் ஒண்ணுமே தெரியாது நான் அனுபவிச்சிருக்கேன் 5 மணி நேரம் எங்க மனுஷாவது எல்லாம் வந்தான் அவளோட உட்காந்துட்டு நடராத்திரி போய் பெருமானை சேவிச்சிருக்கேன் 12 மணிக்கு அப்ப பசி தாகம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதில்லை வெளில வந்த உடனே பெருமானை சேவிச்ச திருப்தியில அப்பவும் தெரியாது ஊருக்கு கிளம்பவும் பாருங்கோ அப்பதான் பசி தாகம் தெரியும் அதே மாதிரி இங்க வந்து தேவதைகள்லாம் எப்படி தெரியுமோ இந்த என்ன இவன் பிரீதி பண்ணான் ஆராதனை பண்ணான் யாகம் பண்ணான் பிரீதி பண்ணான் தோ இவன் இங்க வந்துட்டான் இவன் இங்க வந்துட்டான் அதனால இவனை பார்த்துட்டாக்கா எனக்கு ஆனந்தமா இருக்கு அதுதான் திருப்தி அது சொல்றது அது வாக்கியமும் இருக்குதான் சாந்தோக்கியத்துல நவை தேவா அஸ்னந்தி தேவையெல்லாம் சாப்பிடல எந்த வசதியை கொடுத்தாலும் அவன் சாப்பிடுறதில்லை நான் பிபந்தி அவ குடிக்கிறது இல்லை குடிக்கிறதுன்னு நடத்துவோம் தாகம் நம்ம தீர்த்தம் சாப்பிடணுன்றவன் அந்த மாதிரி அவன் சாப்பிடுறது இல்லை சாப்பிடுவதுன்றது ஒரு பதார்த்தம் கிடையாது அதே திரவமா இருக்கிறத பிபந்தி பானம் அது அதுவும் இல்லை ஏத தேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி பார்த்ததுனாலேயே அவளுக்கு திருப்தி வருது அப்படின்னு சொல்றது அதனால இந்த தேவதைகள்லாம் இவாளுக்கு வந்து சாப்பிடுறதுன்னு அங்க இருக்கு தம் தேவா பக்ஷம் பக்ஷணம்ங்கிறது வெறும் கேவலம் சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை இது ஒரு கௌரவமானது ஒழுங்கா போடும் இல்லைன்னா உன்ன முழுங்கிடும் இந்த பசி வேகத்துல சொல்லுவோம் ஏதோ வார்த்தை முழுங்கிடும் அதெல்லாம் கிடையாது நரமாம் சொல்றதுனா நமக்கு இல்லை அதனால இந்த மாதிரி கிடையாது இல்லை அதை பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றேன் இப்படி 7 சூத்திரங்கிறனால இந்த ஜீவனானவன் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தை எடுத்துட்டு அதோட நேர சொர்க்கலோகத்துக்கு போகிறான் அங்கேது அது வந்து முதல் அக்னி 2வது அக்னி பர்ஜன்யம் மேகம் அங்க மழையா மாறுறான் மழையோட ஒட்டிக்கிறான் அங்கிருந்து பொதுவீத வரான் பொதுவீத வந்தா தானியங்களாக மாறுகிறான் தானியங்கள்ல அவனுக்கு சம்சேஷன் அதன் பிறகு அந்த தானியங்கள்லாம் இவன் புருஷன் சாப்பிடலாம் 4வது அக்னி அதிலிருந்து ஸ்திரீ அவகிட்ட வீரியமா போய் கர்ப்பமா மாறுறான் அதுக்கப்புறம் இப்படி பிறக்கிறான் இப்படி பிறக்கிறதுனால
எத்தனையோ கஷ்டங்கள். நவக்துமபி சக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம் மபஸ்து பகுதாதுகம் நிபுண சிந்தனே பாதிரசம் அப்படிங்கிறார் அபிதிஸ்வத்த சுவாமி. அதனால இந்த வைராக்கியமே நமக்கு வரணும். இந்த வைராக்கியம் வரத்துக்கோசரம் இந்த மாதிரி பஞ்சாக்னி வித்தியே இங்க உபதேசிச்சிருக்கு. ஆகவே இங்கேந்த போறவன் போத சூஷ்மங்களோடு தான் போறான் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால முடிச்ச கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.